அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம். நண்பர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அல்லது டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் மற்றும் பேச்சலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் என்று சொல்லக்கூடிய படிப்புகளை படித்து முடித்தவர்களுக்கு தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டிஇடி 2022 அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு 2022 ஆன்லைன் வழியாக எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தகுதி தேர்விற்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர் முக்கியமாக தேவைப்படும். அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபார்மேட் வந்து பிஎன்ஜி ஜேபிஜி வடிவத்தில் இருக்கணும், சைஸ் வந்து 20 KB 60 KB இருக்கணும். உங்களுடைய சிக்னேச்சர் ஃபார்மேட் வந்து பிஎன்ஜி ஜேபிஜி வடிவத்தில் இருக்கணும், சைஸ் வந்து 10 KB 30 KB இருக்கணும். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் ஃபார்மேட் வந்து பிடிஎஃப் வடிவில் மட்டும்தான் இருக்கணும், சைஸ் வந்து 60 KB 2 MB வரையிலும் இருக்கணும். அடுத்து பேப்பர் 1க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டீச்சர் ட்ரைனிங் மார்க் ஷீட், டீச்சர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இது எல்லாத்தையுமே பிடிஎஃப் வடிவில் மாற்றிக்கணும். அடுத்தது பேப்பர் 2க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட் அதாவது பிஏ பிஎஸ்சி டிகிரி மார்க் ஷீட்டு, பிஎட் மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் பிடிஎஃப் வடிவில் மாற்றிக்கணும். அடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் டிஇடி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்துனே டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இதில் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டிஇடி 2022 அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு இருக்கும், அது கீழே டிஇடி 2022 அது கீழே கிளிக்கர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் பேஜு. இதில் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு, அப்ளிகேஷனோட எண்டு டேட் அதாவது 13/4/2022 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டேட் வந்து எக்ஸாம் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் நல்லா ஒரு முறை படிச்சுக்கோங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே இருக்கும், அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் முதல் தடவை இந்த டிஇடி அப்ளை பண்ணுறப்பில் இருந்துச்சு அப்படின்னா மேலே ஆரஞ்சு கலரில் நியூ யூசர் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோன்னே உங்களுக்கு இது போல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு கீழே ஐ ஹாவ் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இப்போ இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட் உடனே நீங்கள் என்ன பேப்பர் எக்ஸாம் எழுதுறீங்க, பேப்பர் 1ஆ பேப்பர் 2ஆ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களுடைய பெயரை இந்த இடத்துல எழுதணும், இந்த இடத்துல இன்சியலை மட்டும் இந்த இடத்துல குறிப்பிடணும். அதுக்கு இல்லை நீங்கள் நேஷனாலிட்டி இந்தியனா அப்படின்னு இந்தியன் குறிப்பிடுங்க. அதுக்கு அடுத்தது மாற்றுத்திறனாளியா அப்படின்றத என்னென்னு குறிப்பிடணும். அதுக்கடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா, எஸ்ஆர் நோவா அப்படின்னு குறிப்பிடணும். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிங்கனாவே அது மாதம் வருடம் நாள் இதை கணக்கிட்டுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர். இமெயில் அட்ரஸ் வரையிலும் அனைத்தையும் சரியாக பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் சைடில் சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படின்ற இடத்துல என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. அதுக்கடுத்தது உங்களுடைய ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், இப்போ மேக் ஓடிபி அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. அதுக்கடுத்தது
கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை இந்த இடத்துல சரியாக பதிவிட்டுக்குங்க. கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் வந்திருக்கும், அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை, அதாவது டிஇடி அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ரிஜிஸ்டர் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. இப்போ டைப் பண்ணியாச்சு, இப்போ லாகின் கொடுக்குறேன். இப்போ இது போல் உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும், அதில் உங்கள் ஃபோனுக்கு வந்த ஓல்டு பாஸ்வேர்ட் அதை டைப் பண்ணிக்கோங்க. நியூ பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல ஆல்ஃபபெட் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துலையும் அதே பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுங்க. யுவர் பாஸ்வேர்ட் ஹேஸ் பீன் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. அடுத்து க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஐ ஹாவ் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ அப்படின்னு இருக்கும், கண்டினியூ கொடுங்க. இப்போ அடுத்த பேஜில் பர்சனல் டீட்டெயில் அப்படின்ற இடத்துல, இந்த இடத்துல நீங்கள் ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ரிலீஜனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதிலாம் அதாவே ஆல்ரெடி மேண்டேட்டரியாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நேட்டிவ் பிளேஸ், நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க, அதர்னா அதர்னு கொடுத்துக்கோங்க. மீதியெல்லாம் அதாவே உங்களுக்கு ஃபில்லப் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டோட நம்பரை கொடுக்கணும். பர்சனல் டீட்டெயிலில் அவ்வளோதான். அதுக்கடுத்தது கம்யூனிகேஷன் டீட்டெயில், அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ், நிரந்தர முகவரி, அந்த முகவரியை டோர் நம்பரோட இந்த ரெண்டு லைனில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது மாநிலம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, உங்களுடைய ஸ்டேட்டை அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது டிஸ்ட்ரிக் மாவட்டம், அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது சிட்டி ஆர் வில்லேஜ், அதை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது பின்கோடு அஞ்சல் குறியீடு, அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னா, அங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் மறைஞ்சிரும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்டு கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நம்ம டைப் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தனே உங்களுக்கு டென்த்து என்ன போர்டில் படிச்சிங்க, எந்த மந்த்து இயர் வந்து பாஸ் ஆனீங்க, அதோட பர்சன்டேஜ் தேர்ச்சி விழுக்காடு என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணணும். ஃபஸ்ட் உடனே போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ் ஆன மந்த்து இயரை வந்து டைப் பண்ணிவிட்டு பர்சன்டேஜை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே போல் டுவெல்த்து போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, பாஸ் ஆன மந்த்து இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்சன்டேஜை டைப் பண்ணிவிட்டு கீழே யூஜி டிகிரி, பிஏவா பிஎஸ்சியா, அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் முதன்மை பாடம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது யூனிவர்சிட்டி நேம், பல்கலைக்கழகத்தின் பெயர், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றீங்க, மாதம் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் தேர்ச்சி சதவீதம், அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே பிஎட், என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, நீங்கள் அப்பியரிங் படிச்சிட்ருக்கீங்களா இல்லை பாஸ் பண்ணிட்டீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மாதம், அதை செலக்ட் பண்ணிக்கணும். தேர்ச்சி விழுக்காடு, அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்துக்குமே முடித்ததுக்கப்புறம் கீழே கேள்வித்தாள் மீடியம், அதாவது நீங்கள் கொஷின் பேப்பர் வந்து தமிழ் மீடியத்தில் எழுதுறீங்களா இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுறீங்களா அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, நான் தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே விருப்ப பாடம் தாள் ரெண்டு அதில் வந்து விருப்ப பாடம் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மேத்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா மேத்ஸ் அண்டு சயின்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது விருப்ப மொழி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்தது கீழே சேவ் அண்டு கண்டினியூ அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்துருங்க. இப்போ சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். ஃபார்மேட் வந்து பிஎன்ஜி இல்லைனா ஜேபிஜி வடிவத்தில் இருக்கணும். சைஸ் வந்து 20 KBலேருந்து 60 KBக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை சூஸ் பண்ணணும். சூஸ் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். இப்போ பிஎன்ஜி வடிவத்தில் இருக்குது அது இந்த இடத்துல காமிக்கும். அது கீழே அப்லோட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்டு கண்டினியூ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜுக்கு வந்துடும். அடுத்த பேஜில் உங்களுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஃபார்மேட் அப்படின்னா உங்களுக்கு பிஎன்ஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். சைஸ் வந்து 10 KBலேருந்து 30 KBக்குள்ளே இருக்க மாதிரி ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போ சூஸ் ஃபைல் போங்க. சிக்னேச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. இங்கே வந்துடும். அதுக்கடுத்தது கீழே அப்லோட் அப்படின்னு இருக்கும் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் ஆகிடும். சேவ் அண்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். ஃபார்மேட் வந்து பிடிஎஃப் வடிவில் தான் இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். சைஸ் வந்து 60 KBலேருந்து 2 MB வரையிலும் இருக்கலாம். அந்த பிடிஎஃப் ஃபைல் நேம் வந்து எப்படி இருக்கணும்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், ஸ்பேஸ் விடாமல் இருக்கணும். இல்லைன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், ஸ்பேஸ் விடாமல் இருக்கணும். இல்லைன்னா நம்பர்ஸில் இருக்கணும். அந்த பிடிஎஃப் ஃபைலோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டர் இல்லைனா ஸ்மால் லெட்டர் இல்லைனா நம்பர் இதில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம தேர்வு செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு தானே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அப்லோட் அப்படின்னு கொடுங்க. ஃபைலானது பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். சைஸ் வந்து 60 KBலேருந்து 2 MBக்குள்ளே இருக்கணும். இப்போ அதுக்கடுத்தது சூஸ் ஃபைல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எங்கே இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. அது இங்கே வந்துடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு சின்னதாக பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அதுக்கடுத்தது 10th மார்க் ஷீட்டு சூஸ் ஃபைல் போங்க. மார்க் ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுங்க. அதுக்கடுத்து ஐ கன்ஃபார்ம் அப்படின்ற சின்ன பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்லோடுன்னு கொடுத்துருங்க. இதே போல் பிஎஸ்சி பிஎட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். இப்போ சூஸ் ஃபைல் போங்க. இப்போ ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓப்பன் கொடுங்க. ஐ கன்ஃபார்ம் அப்படின்ற சின்ன பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்லோடுன்னு கொடுத்துருங்க. இப்போ அதுக்கடுத்தது எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் வந்துடும். இதை நீங்கள் நன்றாக ஒரு முறை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதேனும் தவறு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்சும் பண்ணிக்கலாம். நன்றாக வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரணும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ டிக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லா சின்ன பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணணும். அந்த டிக்ளரேஷனை நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க.
கீழே சப்மிட் அண்டு ப்ரொசீட் டு பே அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை படிச்சுட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும், 500 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கார்டு மூலமாகவும் பே பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலமாகவும் பே பண்ணலாம், யூபிஐ அது மூலமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ நான் நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறேன், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெட் பேங்கிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பேங்க் அப்படின் இருக்கும், நீங்கள் பேங்கை செலக்ட் பண்ணணும். பே நவ் அப்படின் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் பேமெண்ட்டு, கன்வீனியன்ஸ் ஃபீஸு, டேக்ஸு இதெல்லாம் சேர்த்தா 514 ரூபா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாமே உங்களுக்கு டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு ட்ரான்ஸாக்ஷன் ஐடி வந்திருக்கும். அவ்வளோதான், நீங்கள் பே பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேப்பர் டு பேமெண்ட் வந்து அப்ரூவ்ட் அப்படின் இருக்கும். அதுக்கடுத்தது ப்ளூ கலரில் அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்தது ரிசிப்ட் அப்படின் இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும், அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் பார்க்கலாம், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து ரிசிப்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 500 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, அந்த ரிசிப்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு 2022 நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 13/4/2022. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.